அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். பால் முருகன், கூடுதல் விவரங்கள். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இந்த பிற்பகல் விசாரணைக்கு வந்தபோது தற்போது அமலாக்கத்துறையானது ஒரு வாரத்தில் அந்த மனு மீது பதிலளிக்க தற்போது சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வரும் சனிக்கிழமைக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு சனிக்கிழமை அன்று விசாரணைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சிறப்பு நீதிமன்றத்தில் நிரந்தர ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் தற்போது அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறது. வரும் சனிக்கிழமை அன்று மீண்டும் வழக்கினுடைய விசாரணை நடைபெறும். அதற்குள் பதிலளிக்குமாறு தற்போது சிறப்பு நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. விக்னேஷ். வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு தொடர்பாக வரும் சனிக்கிழமைக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்.